காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. ஹாய் தேர், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணணுன்றத ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி சில பேர் ட்ரேடும் பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் நம்ம என்ன விஷயம் மார்க்கெட்டில் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணால் நமக்கு லாஸ் வரும், இதெல்லாம் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த விஷயங்களை தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு, ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது என்னதுன்னா, முதல்ல வந்து இதை வந்து நீங்கள் கேம்பிளிங்காக பண்ணாதீங்க. நிறைய பேர் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேம்பிள் மாதிரி எடுத்துப்பாங்க. இருக்கிறதே ரெண்டு ஆப்ஷன் தானே, ஒன்று பை இன்னொன்று செல்லு. அப்போ ஏதோ ஒன்று பண்ணால் ப்ராஃபிட்டோ லாஸோ வரும். அதனால் நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம், ஒன்று பை பண்ணிகிட்டே இருப்போம், இல்லை செல் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை ஒரு பிஸ்னஸாக பார்க்க ஆரம்பிங்க. இதுவும் ஒரு பிஸ்னஸ், இதுக்கு ப்ராப்பர் நாலேஜ் வேணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா மட்டும்தான் இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ கேம்பிளிங்காக பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்சி. இந்த டிபெண்டன்சின்னு சொல்லும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மார்க்கெட்டை பற்றி தெரியாது அப்படின்னும் போது நெக்ஸ்ட்டு திங் என்ன பண்ணுவாங்கன்னா, கால்ஸ் கொடுக்குறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. இது என்னென்னா, நான் வந்து டிப்ஸு கொடுக்குறேன், இந்த இடத்துல வாங்குங்க, இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இந்த ஸ்டாக் இவ்வளோ தூரம் போகும், இந்த ஸ்டாக்கு இறங்குவோம் அப்படின்னு சொல்லி டிப்ஸ் மாதிரி இந்த நிறைய சேனலுங்கள்லாம் கொடுப்பான். இது வந்து இந்த கம்பெனி ஸ்டாக்கை வாங்குங்க, இது வந்து இத்தனை ஆயிரம் ஆகும், இத்தனை லட்சம் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த டிபெண்டன்சியை முதல்ல கட் பண்ணிக்கோங்க. ஏன் டிபெண்ட் பண்ணுறோன்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னும் போது தான் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணுவோம், கரெக்டாக. அப்போ முதல்ல எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஏன் இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணோம். இப்போ நம்ம நிறைய பேர் டிபெண்ட் பண்ணதுனால தான் அவங்க திடீர்னு கொடுத்தது லாஸ் ஆகிடுச்சுன்னா யார் மேலே போயிட்டு நம்ம பழி போடுறதுன்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு நாம் தான் இதில் வந்து கேரண்டி கொடுத்துக்க முடியும், மற்றவங்கள வந்து டிபெண்ட் பண்ணாதீங்க. ஸோ அவாய்ட் டிபெண்டன்சி. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்பேஷன்ஸ். மார்க்கெட்டில் முக்கியமாக நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா, பொறுமை இல்லாமல் ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்க, அந்த ட்ரேடு ஒரு வேளை லாஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு நான் வந்து 2000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் 2000 ரூபாய்க்கு மேலே நான் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு போய் உட்காருவார். ட்ரேடை போடுவார், அன்றைக்கி 2000 லாஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்ன பண்ணுவார், அவரோட டிசிப்ளினை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம ஏன் இன்னொரு ட்ரேட் நாளைக்கான ட்ரேடையும் சேர்த்து இன்றைக்கே போட்டுறக்கூடாது, அந்த 2000 ரிகவர் பண்ணிடலாம்ல, உள்ளே போயிட்டு 4000 லாஸ் பண்ணி. எப்போ நீங்கள் உங்களோட ரூலில் நீங்களே பிரேக் பண்ணுறீங்களோ, அந்த பொறுமை இல்லாமல் திருப்பி பண்ணிடணும் பண்ணிடணும்னு அதை சேஸ் பண்ணி போய் பிடிக்க ட்ரை பண்ணுறீங்களோ, அப்போ தான் நிறைய பேர் லாஸ் பண்ணிகிட்டே போகிறது. ஸோ இம்பேஷண்ட்டாக திருப்பி திருப்பி மார்க்கெட்டை சேஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாலாவது விஷயம் என்னென்னா, இன்ட்யூஷன். இன்ட்யூஷன்ன்றது என்னென்னா, இந்த உள் உணர்வுன்னு சொல்லுவோம். நமக்கு ஏதோ ஒன்று தோணுச்சுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இன்ட்யூஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபேக்ஸை வச்சு தான் ட்ரேட் பண்ணவே தவிர, இன்ட்யூஷன் வச்சு ட்ரேட் பண்ணலாம் காசு வராது. எப்படின்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க, நான் வந்து இந்த கம்பெனியை வாங்கினேன் ஆனால் அது இறங்கிச்சு, எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, ஏன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது, மேலே ஏறும்னு நினச்சி வாங்கினேன். ஸோ இப்போ இந்த நினைக்கிறதுக்கெல்லாம் இங்கே மார்க்கெட் என்ன பண்ணாது, சப்போர்ட் பண்ணாது. எனக்கு தோணுச்சு உங்களுக்கு தோணுச்சிக்கெல்லாம் மார்க்கெட் வந்து ஏறணும் இறங்கணும்னு அவசியம் கிடையாது. மார்க்கெட் அதோட டைரெக்ஷனில் கரெக்டாக போயிட்டுருக்கும். நமக்கு தோன்றதுக்கெல்லாம் மார்க்கெட் ஏறுறதோ இறங்குறதோ செய்யாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ராப்பராக மார்க்கெட் ஏன் ஏறுது இறங்குதுன்றது டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ இப்போ எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். இப்போ எதெல்லாம் பண்ணணுன்றது பார்க்கலாம். முக்கியமாக ஃபஸ்ட்டு திங்க பண்ண வேண்டியது பொறுமை. அதனால தான் வாரன் பஃபட் சொல்லியிருப்பாரு, அழகா என்ன சொல்லியிருப்பார்னா, தி ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ டூல் டு டேக் த மணி ஃப்ரம் தி இம்பேஷன் அண்ட் கிவ் இட் டு தி பேஷன்ஸ். அப்படின்னா, யார் யாரெல்லாம் பொறுமை இல்லாமல் மார்க்கெட்டுக்குள்ள வராங்களோ அவங்கக்கிட்டலாம் காசை பிடுங்கி, யாரெல்லாம் பொறுமையோடு இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொடுக்கறது தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட வேலை. உங்களுக்கு பொறுமை இல்லாமல் வந்துட்டு நான் ஒரே நாளில் வந்து பணக்காரன் ஆகிடணும், மொத்தமாக 1 லட்சரூபா போட்டு 10 லட்சம் ஆகிக்கணும்னு உள்ளே வந்தீங்கன்னா, உங்கள் 1 லட்சத்தை வாங்கி யார் பொறுமையாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொடுக்கறது தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட வேலை. நாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த மார்க்கெட்டில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து க்ரோத் இருக்கணுன்றது தான் நம்மளோட முக்கியமே தவிர, ஒரே நாள் நைட்டில் வந்து நம்ம பணக்காரன் ஆகணுன்றது கிடையாது. ஸோ முக்கியமாக பொறுமையாக இருங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், கெயின் நாலேஜ். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஒரு கடல் மாதிரி தான், எவ்வளோ வேணாலும் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கலாம். நாலேஜை முடிஞ்ச வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயமே நாலேஜ் இல்லாமல் பண்ணோன்னா அது கடைசியில் லாஸில் தான் முடியும். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறோன்றது புரிஞ்சுக்கிட்டு அதை ஏன் பண்ணுறோம் பின்னாடி போய் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மார்க்கெட் ஏன் ஏறுது, அது இறங்கிறதுக்கு என்னென்ன ரீசன், அதுக்கான நாலேஜ் ஃபுல்லாக கேதர் பண்ணிக்கிட்டிங்கனாலே நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுற முடியும். மூணாவது விஷயம், இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இஸ் டிசிப்ளின். பொறுமை இருக்குது, எனக்கு நாலேஜும் இருக்குது, ஆனால் டிசிப்ளின் இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா டிசிப்ளின் இஸ் வெரி கீ டு சக்ஸஸ். நான் சொன்ன மாதிரி தான், லாஸ் வருதுன்னா நீங்கள் அந்த லாஸ் வந்துடுச்சுன்னா அன்றைக்கியோட என் ட்ரேடு முடிஞ்சிடுச்சு, அடுத்த நாள் தான் என் ட்ரேடுன்றது நீங்கள் மைண்ட் செட் கொண்டு வரணும்னா இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டிசிப்ளின். ஸோ அப்போ முதல்ல டிசிப்ளின்டாக இருங்க. இந்த ட்ரேடு நான் இவ்வளோ தான் லாஸ்னாலும் இவ்வளோ தான் ப்ராஃபிட்னாலும் இவ்வளோ தான், ப்ராஃபிட் வந்தாலும் நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன்றதுக்கு ரீசன் இது என்னென்னா டிசிப்ளின் கிடையாது. இல்லை மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குன்னா நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன்னா இட்ஸ் இன்டிசிப்ளின்னு எனக்கு காட்டும்.
அப்போ மார்க்கெட் இன்டிசிப்ளினாக இருக்க எல்லாருக்குமே திருப்பி வந்து லாஸஸில் தான் போய் முடியும். ஸோ டிசிப்ளின்டாக மார்க்கெட்டில் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோடு நான் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன்னா அதை ஸ்ட்ரிக்ட் டயட் மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்கன்னா டெஃபினட்டாக ஸ்டாக் மார்க்கெட்லேயே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இந்த விஷயங்களை வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களாலும் இதை திருத்திட்டு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக மார்க்கெட்டும் நம்மளுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் டூலாக தான் இருக்கும். ஸோ இதை ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃப் ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள்.